வெல்கம் டு உணவின் புரிதல். இன்னைக்கு தாளிப்பே இல்லாத ஒரு தக்காளி கடைசல் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். ஒரு குத்து சின்ன வெங்காயம், ஒரு நாலு பல் பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு மூணு மிளகாய் வத்தல், உப்பு, மஞ்சத்தூள், இவ்வளோதாங்க. கொஞ்சம் எண்ணெய். இப்போ பாருங்கள், இந்த அரிஞ்சு வச்ச ரெண்டு தக்காளியை இந்த சட்டியில் போட்டுறோம். எந்த தாளிப்பும் இல்லாமல் அந்த தக்காளி மேலே வெங்காயத்தை, ஏன்னா வெங்காயம் கீழே போகாமல் அள்ளி வச்சுக்கிறோம். அது மேலே இந்த பூண்டு அள்ளி வச்சுக்கிறோம். இப்போ பூண்டு மேலே இந்த கொத்தமல்லி கீரையை வச்சுக்கிறோம். அது மேலே ஒரு கருவேப்பிலை வச்சுக்கிறோம். இந்த மிளகாய் வத்தலையும் வச்சுக்கிறோம். அடியில் தான் இருக்கணும் தக்காளி. வச்சுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் வச்சுக்கிறோம். கொஞ்சம் ஜீரகம், இத்தனோண்டு மிளகு. இப்போ பாருங்கள், ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கிறோம். அவ்வளோதாங்க. படுப்பத்தை வச்சு வேகட்டும். இப்போ கரண்டி விட்டு கிளறக்கூடாது. இப்போ பாருங்கள், ஒரு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் ஒரு சிம்மில் வச்சிட்றோம். இங்கே பாருங்கள், இது வரைக்கும் கிளறியே விடலை. சிம்மில் வச்சதுனால அடி பிடிக்காமல் எல்லாம் வந்துடுச்சு. வெங்காயம், தக்காளி எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம மத்து போட்டு கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், மத்தால் கீழே வச்சு கடைஞ்சா தான் நல்லா நக நகன்னு கடைய முடியும். இப்போ கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்கள், கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த மத்தெல்லாம் கழுகுனதுனால கொஞ்சம் உள்ளே தண்ணி விட்டுருக்கோம். ஒரு கொதி வரட்டும், இறக்கி வச்சிடலாம். இது தாளிப்பே இல்லாத ஒரு தக்காளி கடைசல், ஆனால் டேஸ்டியாக இருக்கும், ஒரு வித்தியாசமான சுவையாக இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.